எல்லாருக்கும் வணக்கங்க உங்கள் எல்லாரையும் ட்ரிபிள் சிக்ஸ் மந்த்ரா யூடியூப் சேனலுக்கு வரவேற்பதில் ரொம்ப சந்தோஷம் இந்த வீடியோ பதிவில் நாம் என்ன ஒரு ஆன்மீக தகவலைப் பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா ஆடி பதினெட்டு திருநாளன்று நாம் என்ன பொருட்களை வாங்கினால் நம்மளுடைய வீட்டிலே நிரந்தரமான செல்வகடாட்சம் நிலைத்திருக்கும் அப்படிங்கிறத பற்றி பார்க்க போகிறோம் இந்த ஆடி மாதத்தில் வரக்கூடிய ஒவ்வொரு தினமுமே விசேஷமான தினங்கள் தான் அதில் இந்த பெருக்கு என்று சொல்லக்கூடிய ஆடி பதினெட்டு திருநாளானது ரொம்ப ரொம்ப சிறப்பானதாக சொல்லப்படுகிறது இந்த ஆடி மாதமே ஒரு மிகப்பெரிய சிறப்பு வாய்ந்த மாதம் கடக ராசிக்குரிய சூரியனும் ஒரே ராசியில் வரக்கூடிய ஒரு இந்த ஆடி மாதம் எனவேதான் நம்மளுடைய முன்னோர்களுக்கு தர்பணம் திதி ஆகியவை அழிப்பதற்கு ஒரு சிறந்த மாதமாக கருதப்படுகிறது பெண் தெய்வங்களுக்கு உரிய ஒரு மாதம் குறிப்பாக இந்த ஆடி மாதத்துல உக்ர அம்மன் தெய்வங்களை வழிபட்டோம் அப்படின்னா ரொம்ப ரொம்ப நல்லது இந்த மாதத்துல அன்பர்கள் சுபகாரியங்கள் எதையும் செய்யாமல் விட்டு விடுகிறார்கள் அதே போல வீட்டிற்கும் அவர்களுக்கும் தேவையான புது பொருட்கள் வாங்குவதை அவர்கள் தவிர்த்து விடுவார்கள் இத்தகைய ஆடி மாதத்துல வரக்கூடிய ஒரு அற்புதமான சுப தினம் அப்படின்னு சொல்றத இந்த ஆடி பதினெட்டாம் பெருக்கு தினம் இந்த தினத்துல வழிவெளியாக நம்மளுடைய முன்னோர்கள் சில பொருட்களை வாங்கி வீட்டிலே வைத்தோம் அப்படின்னு சொன்னால் வருடம் முழுவதும் உங்களுக்கு செல்வ கடாட்சம் பெருகும் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கு அது என்ன அப்படிங்கறத பத்தி இந்த பதிவுல நாம பார்ப்போம் இந்த ஆடிப்பெருக்கு தினத்தை அக்ஷய திருதியோடு தொடர்பு படுத்தி சில அன்பர்கள்லாம் சொல்லுவாங்க அக்ஷய திருதியையை விட மிகவும் விசேஷமான ஒரு நாள் தான் இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் அந்த காலத்துல பெரியவங்க நம்மளோட முன்னோர்கள் சாஸ்திரவான்கள் இவங்க எல்லாம் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா அவர்களுக்கு தேவையான தங்கம் வெள்ளி மற்றும் தானியங்கள் ஆகியவற்றை இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் தான் வீட்டில வாங்கி சேமிச்சு வச்சுக்குவாங்களாம் அக்ஷய திருதியை விட ஆபரணங்கள் வாங்குவதற்கு உரிய தினமாக இந்த ஆடிப்பெருக்கு தினமானது பார்க்கப்படுகிறது ஆடிப்பெருக்கு தினத்துல இந்த மாதிரியான மங்கள பொருட்களை வாங்கி நம்மளுடைய வீட்டிலே சேற்று வைத்தோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா அந்த பொருள் அழியாது பெருகி கொண்டே போகும் அப்படிங்கிறது ஒரு மிக பெரிய நம்பிக்கை அதன்படி பார்த்தால் ஆடி பெருக்கு திருநாளன்று ஒவ்வொருவரின் வீட்டிலும் லக்ஷ்மி கடாட்சம் பெருகிட தங்கம் வெள்ளி ஆகிய ஆபரணங்களை நாம வாங்கலாம் ஒரு சிறிய குண்டுமணி அளவிற்கான தங்கமாவது நாம வாங்கி இந்த நாள்ல வச்சுக்கிறது நல்லது சில நண்பர்கள் சொல்லுவாங்க இந்த முறை லாக்டவுன் கொரோனா வேலையின்மை இந்த மாதிரி பல பிரச்சனைகள் இருக்கு நாம எப்படி விலை உயர்ந்த ஆபரணங்களை வாங்கி சேமித்து வைப்பது வேற ஏதாவது இதற்கு மாற்று வழி இருக்கா சொல்லுங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா இருக்கிறது விலை உயர்ந்த பொருட்களைத்தான் நீங்கள் வாங்கி வைக்க வேண்டும் அப்படிங்கிற எந்த விதமான கட்டாயமும் இல்லை சாஸ்திரத்துல என்ன ஃபர்ஸ்ட் சொல்லியிருக்குதுங்கிறத நாம நல்லா புரிஞ்சுக்கிறோம் அதாவது மகாலட்சுமி வாசம் செய்யும் மங்கள பொருட்களை வீட்டில் வாங்கி வைங்கன்னு சொல்லுது மகாலட்சுமி இந்த ஆபரணங்கள்ல வாசம் செய்கிறாள் அப்படிங்கிறது நாம் அனைவரும் அறிந்த ஒன்றே அதே மாதிரி விலை மலிவான மற்றும் வீட்டிற்கு அன்றாடம் உபயோகப்படுத்தி கொண்டிருக்கக்கூடிய சில பொருட்களிலும் தேவி மகாலட்சுமி வாசம் செய்கிறாள் அதன்படி பார்த்தோம்னா மஞ்சள் கல்லுப்பு இதுல முக்கியமா மகாலட்சுமி வாசம் செய்கிறாங்க அதனால் என்ன பண்றது அப்படின்னா இந்த ஆடிப்பெருக்கு திருநாள் அன்று கல்லுப்பூ வாங்குங்க கடைக்கு போயிட்டு கல்லுப்பூ வாங்குங்க ஆண்களோ பெண்களோ யாராயினும் கலையில எழுந்திருச்சு குளிச்சு முடிச்சுட்டு பூஜை அறையில தீபம் ஏற்றிட்டு தேவி மகாலட்சுமியை மனதார வணங்கிட்டு அருகில் இருக்கக்கூடிய மளிகை கடைக்கு போயிட்டு கல்லுப்பு மஞ்சள் இந்த ரெண்டும் வாங்கினாலும் நல்லது ரெண்டு பொருட்களில் ஏதாவது ஒரு பொருளை வாங்கினாலும் நல்லது வாங்கிக்கிட்டு வீட்டுக்கு வந்துட்டு உப்பு பண்டத்துல இந்த கல்லுப்பை கொட்டி வையுங்கள் இப்படி கொட்டி வைக்கும்போது போது மகாலட்சுமியை மனதார நினைச்சுக்கணும் எப்படி இந்த உப்பு பண்டத்திலே உப்பு பெருகுறதோ அதே போல எங்களுடைய வீட்டிலும் பணம் பெருகிட வேண்டும் தேவி மகாலட்சுமி தாயே அருள் புரிவாய் அப்படின்னுட்டு நம்மளுடைய கோரிக்கைகளையும் நம்மளுடைய ஆசைகளையும் தேவி மகாலட்சுமி இடத்திலே சொல்லி அந்த கல்லுப்பை பார்த்தீங்கன்னா அந்த உப்பு பண்டத்தில் கொட்டி வைக்க வேண்டும் இப்படி கொட்டி வைக்கும் பட்சத்தில் நம்மளுடைய வீட்டில் சுபிக்ஷம் பெருகிடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் இல்லை வீட்டில் செல்வகடாக்ஷம் பல மடங்கு அதிகரிக்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான ஐயமும் கிடையாது அதே மாதிரி பார்த்தீங்கன்னா ஆடிப்பெருக்கு தினமன்று அம்மனை வழிபாடு செய்வது ரொம்ப விசேஷம் ஞாயிற்றுக்கிழமை லாக்டவுன் காரணமாக அனைத்து கடைகளும் இருக்கும் சோ என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஆடிப்பெருக்கு தினத்தின் முந்தைய நாளே நாம வந்து மஞ்சள் உப்பு இதெல்லாம் வாங்கி வச்சுக்கிட்டு அடுத்த நாள் அதாவது ஆடிப்பெருக்கு திருநாள் என்று நாம் அதுல நாம உப்பு பண்டத்துல அந்த உப்ப வந்து கொட்டலாம் மஞ்சளை மஞ்சள் டப்பாவுல கொட்டிக்கலாம் வந்து இந்த வாங்க மறந்து விட்டோம் நீங்க என்ன பண்ணலாம் வீட்டுல உபயோகத்துல இருக்கிற அந்த உப்பு பெட்டகத்துல இருந்தே ஒரு கைப்பிடி அளவுக்கு நீங்க உப்ப அள்ளி மறுபடியும் அந்த உப்பு பெட்டகத்துல போடுங்க மஞ்சளை கொஞ்சமா உங்களோட கையால அள்ளி மறுபடியும் அந்த மஞ்சளையே உப்பு டப்பாவில் போடுங்க இந்த மாதிரி செய்ய இதுவும் உங்களுக்கு புதிதாக வாங்கி போட்ட பலனையே தரும் குறிப்பா இந்த ஆடிப்பெருக்கு நாள்ல குலதெய்வ வழிபாடு செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷம் நார்மல் டேஸா இருந்தது அப்படின்னா எல்லாரும் குடும்பத்தோட குலதெய்வ ஆலயம் சென்று வழிபாடு செய்வாங்க சில பேர் பாத்தீங்கன்னா பலியிடுவாங்க அதாவது கோழி அறுப்பாங்க ஆடு வெட்டுவாங்க இன்னும் சில பேர் அது மாதிரி செய்ய முடியாதவங்க அசைவம் வாங்கி வீட்ல சாப்பிட்டு அந்த நாளை கழிப்பாங்க நாம வந்து என்ன செய்யலாம் இந்த முறையான அந்த முறை லாக்டவுன் இருக்கு எங்கேயும் வெளியிலையும் போக முடியாது அப்படிங்கிற காரணத்தினால வீட்டு பூஜை அறையிலேயே குலதெய்வத்தின் புகைப்படம் இருந்தது அப்படின்னு சொன்னா அந்த புகைப்படத்திற்கு முன்னாடி நாம தீபம் ஏற்றிட்டு குலதெய்வத்தை வழிபாடு செய்யலாம் குடும்பமாக வழிபாடு செய்யுங்கள் இது வந்து ஒன்று ரெண்டாவது ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா சில பேர் வந்து எங்களோட குலதெய்வம் உக்கர ரூபமாக இருக்கிறது நாங்க என்ன பண்ணலாம் அப்படின்னு கேட்டீங்கன்னா ஒரு தீபத்தை ஏற்றி வைத்து அந்த தீபத்தை உங்களுடைய குலதெய்வமாக பாவித்து நீங்கள் வழிபாடு செய்யலாம் இன்னும் சில பேர் கேட்குறாங்க அன்றைய தினம் வந்து அசைவம் புழங்கலாமா அப்படின்னு கேக்குறாங்க பொதுவா ஆடிப்பெருக்கு தினம் என்று அசைவம் சாப்பிட்றாங்க அது உங்களுடைய விருப்பம் அதே மாதிரி ஆடிப்பெருக்கு திருநாள் என்று தீபம் ஏற்றாமல் இருக்க வேண்டாம் காலையில் எழுந்தவுடன் நீங்கள் தீபம் ஏற்றிக்கிறது ரொம்பவே நல்லது அதுவும் அதிகாலை வேலையில் தீபம் ஏற்றிக்கிறதுங்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது இந்த தீபம் எந்த எண்ணெயால் திரியால் ஏற்ற வேணும் சாதாரண நல்லெண்ணெய் ஊற்றி பஞ்சு திரியே போட்டு நீங்கள் வீட்டில் தீபம் ஏற்றலாம் அதே மாதிரி இந்த தீபத்தை ஏற்றும் போது ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக ஓம் மகாலட்சுமியே நமக இந்த மந்திரத்தை சொல்லியபடியே தீபம் ஏற்றுங்கள் ஆடிப்பெருக்கு தினம் என்று விளக்கு ஏற்றுவது ரொம்ப சிறப்பு நார்மல் டேஸில் நாம் அம்மா விளக்கு ஏற்றுவோம் அகழ் விளக்குகள்லாம் ஏற்றுவோம் ஆனால் இந்த ஆடிப்பெருக்கு தினம் என்று விளக்கு ஏற்றுவது ரொம்ப விசேஷம் ஐந்து முகத்திலும் தீபம் ஏற்றி நாம் வந்து வழிபாடு செய்ய மறந்துடக்கூடாது இவ்வாறு செய்ய அன்றைய ஒரு நாள் உங்களுக்கு வருடம் முழுவதும் செல்வகடாட்சத்தையும் நீங்காத ஒரு சுபிக்ஷத்தையும் உங்களுக்கு அளித்திடும் அப்படிங்கிறதுல எந்த விதமான சந்தேகமுமே கிடையாது நண்பர்களே வரவிருக்கும் இந்த ஆடி பெருக்கு திருநாளை யாரும் தவறவிடக் கூடாது மேற்சொன்ன பொருட்களை வீட்டுல வாங்கி வைங்க சில வழிபாட்டு முறைகளையும் செய்யுங்க தேவி மகாலட்சுமின் அருட்கடாட்சத்தை பெற்று வளமோடு வாழ்ந்துடுங்கள் இந்த பதிவு உங்களுக்கு பயன் தரும் பதிவாக இருந்திருக்கும் என நம்புகிறோம் ஒரு ஆன்மீக தகவல் வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்